அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட முற்பிறவியில் செஞ்ச செயல்களின் விளைவு தான் இந்த பிறவியில் பலன்களாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இவற்றிலெல்லாம் கூறப்பட்டிருக்கு. இது போன்ற ஒரு முற்பிறவி கதையைத்தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். இமயமலை தொடரில் மிக உயர்ந்த மரங்களை கொண்ட அடர்ந்த காட்டுப்பகுதியில் மிக கொடிய விலங்குகள்லாம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதே காட்டுப்பகுதியில் ஆகுகன், ஆகுகி அப்படின்னு இரண்டு வேட்டுவ தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆகுகன் வேட்டையாடி கொண்டு வர விலங்கின் உணவை சமைத்து தான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. அவன் எப்படிப்பட்ட விலங்குகளை வேட்டையாடுவான் அப்படின்னா, சிறு சிறு குட்டிகளை எல்லாம் வேட்டையாட மாட்டான், முதிய விலங்குகளை கூட வேட்டையாடவே மாட்டான். அவனை தாக்க வரும் கொடிய விலங்குகளை மட்டும்தான் வேட்டையாடுவான். அப்படி அவன் வேட்டையாடி கொண்டு வரும் உணவை தான் ஆகுகி சமைத்து அவனுக்கு பரிமாறுவாள். அவளும் உண்பாள். மற்ற நேரங்களில் கனிகள், கிழங்குகள், தேன் இவற்றை தான் உணவாக எடுத்துக்குவாங்க. இதுபோல் அவர்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருந்த சமயத்தில் அங்கே ஒரு முனிவர் வராரு. அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த காட்டுப்பகுதியில் ஆகுகன், ஆகுகியை தவிர வேறு எந்த மனிதர்களையும் அவர்கள் இதுவரை கண்டதே இல்லை. அந்த காடு மிக அடர்ந்த காடு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடிய விலங்குகள் வசிக்கிற காரணத்தினால வேறு எந்த மனிதர்களும் அந்த காட்டுப்பகுதிக்கு வரவே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இங்கே ஒரு முனிவர் வந்திருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவரை விசாரிக்கிறாங்க. அந்த முனிவர் வழி தவறுதலாக அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டதா சொல்கிறாரு. அங்கிருந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இங்கே தடுமாறிட்டு இருக்கிறதா சொல்கிறத கேட்ட அந்த ஆகுகன், இப்போது மாலை நேரம் ஆகிருச்சு, இப்போது நீங்கள் இங்கிருந்து கிளம்புனா கூட காட்டை விட்டு வெளியில் போக முடியாது, இடையில் ஏதாவது காட்டு மிருகங்கள் தாக்கலாம், அதனால் இன்று இரவு இங்கேயே தங்கிக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் அந்த முனிவர் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்க சம்மதிக்கிறாரு. அன்று இரவு ஆகுகி தன் கணவன் கொண்டு வந்திருந்த கிழங்குகள், கனிகள், தேன் இவற்றையெல்லாம் அந்த முனிவருக்கு பரிமாறுறாங்க. வயிறார திருப்தியாக சாப்பிட்றாரு. அதற்கு பிறகு இரவு தூங்க வேண்டும். அவர்கள் இருந்த குகை ரொம்ப சிறிய குகை, இரண்டு பேர் தான் தங்க முடியும். அந்த குகையில் இப்போது யார் யார் தங்குவது அப்படிங்கிற கேள்வி அங்கே வருது. இதை பார்த்ததும் ஆகுகன் பலமாக யோசிக்கிறான். இந்த முனிவரால் கடும் குளிரையும் காட்டு விலங்குகளையும் நிச்சயமாக சமாளிக்க முடியாது, அதனால் அவரும் ஆகுகியும் அந்த குகைக்குள்ளேயே தங்கிக்கிட்டோம், தான் வெளியிலிருந்து காவல் காக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். தன் கிட்ட வில், அம்பு எல்லாம் இருக்குது, தன்னால் கொடிய மிருகங்களை சமாளிக்க முடியும், தமக்கு இந்த கடும் குளிர் பழக்கமான ஒன்று தான், அதனால் தான் வெளியிலேயே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். இதை கேட்டதும் முனிவர் ரொம்ப ஆச்சரியத்தோட ஆகுகனை பார்க்குறாரு. தன்னுடைய மனைவியை தான் முனிவராகவே இருந்தால் கூட வேறொரு ஆண் கூட இரவு முழுக்க தங்க சம்மதிக்கும் ஒரு ஆணை ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆகுகனோட குணங்கள் அவரை அதிசயிக்க வைக்குது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சு சின்ன சின்ன மிருகங்களை எல்லாம் வேட்டையாடாமல் விடுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக வேட்டைக்காரங்கனா எல்லா மிருகங்களையுமே வேட்டையாடுவாங்க. ஆனால் ஆகுகன் இவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவன். எவ்வளவு சிறந்தவன், நல்லவன் அப்படின்னு நினைத்தபடியே அன்று இரவு முனிவர் தூங்கிடுறாரு. மறுநாள் காலை விடிந்து பார்க்கும்போது அவர் கண் முன்னால் ஒரு கொடூர காட்சி தெரியுது. அந்த ஆகுகன் அன்று இரவு ஒரு காட்டு விலங்கினால் அடித்து கொல்லப்பட்டிருக்கான். அதை பார்த்த ஆகுகி அவன் மீதே விழுந்து இறந்து போயிருக்கா. அவர்கள் ரெண்டு பேரும் அப்படி இறந்து கிடப்பதை பார்த்த அந்த முனிவர் இவர்கள் இறப்பிற்கு தான் தான் காரணம் அப்படின்னு நினைத்து மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்விற்கு ஆளாகிறாரு. அதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்தில் வைத்து தீ மூட்டுறாரு. இவர்கள் இருவரும் இறக்க காரணமான நானும் இனி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அதே தீயில் அவரும் இறங்கிடுறாரு. அந்த தீ அவங்க மூணு பேரையும் விழுங்கி விடுகிறது. அடுத்த பிறவியில் அந்த ஆகுகன் நிடத நாட்டு அரசன் நலனாக பிறக்கிறாரு. ஆகுகி விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்தியாக பிறக்கிறாங்க. இந்த நளன், தமயந்தி இருவரையும் இணைக்கும் ஒரு பாலமாக ஒரு அன்னப்பறவை இருக்கும். அந்த அன்னப்பறவையாகத்தான் அந்த முனிவர் பிறந்திருப்பார். இப்படி முற்பிறவியில் ஒரு வேடவனாக இருந்த ஆகுகன், ஆகுகி இருவருமே அடுத்த பிறவியில் நாடாளக்கூடிய அரசனாகவும் அரசியாகவும் பிறந்திருப்பாங்க. ஆகுகன் முற்பிறப்பில் தன்னுடைய நல்ல குணங்களின் காரணமாக, வருவோரை உபசரித்து மகிழ்வித்த காரணமாக மறுபிறவியில் எல்லா மக்களையும் காக்கும் ஒரு அரசனாக பிறந்தான். ஆனாலும் வேட்டையாடி ஒரு உயிரை கொன்ற பாவத்திற்காக மறுபிறப்பெடுத்த நளன் சனி பகவானால் பீடிக்கப்பட்டு கொஞ்ச காலம் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்.
அதேபோல தமயந்தி முற்பிறப்பில் ஆகுகியாக இருந்தபோது ஆகுகன் கொண்டு வந்த உணவை சமைத்து உண்ட காரணத்தினால் அவளும் சில இன்னல்களுக்கு ஆளானாள். அதன் பிறகு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுபட்டு நளன் தமயந்தி சிறப்பாக நிடத நாட்டை ஆட்சி பண்ணினாங்க. இந்த கதையை நான் ஏற்கனவே ஒரு காணொளி பண்ணியிருக்கேன், அதற்கான லிங்கை மேலே கொடுக்குற ஐ பட்டனில் இணைக்கப்பட்டிருக்கு, பாருங்கள். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.